இப்போ அந்த ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்றது எல்ஐசியில் எப்படி இருக்குது? ஒரு 7% சொல்லலாம். ஐஆர்டிஏ ரூல்ஸ் படி ஒரு பாலிசி கொடுக்கும்போது என்டோன்மெண்ட்டோ ஹோல் லைஃபோ இல்லை எதுவாக இருந்தாலும் 4% ஒரு கோட்டு 8% ஒரு கோட்டு இன் பிட்வீன் கொடுக்கலாம் அப்படின்றது தான். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட 6-7% வந்துருச்சு. ஸோ போக போக இன்னும் குறைய போகுதுன்னும் போது இந்த எல்ஐசியோட ரிட்டர்ன்ஸும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால தான் இப்போ 7-8% குள்ள தான் இருக்குன்னு சொல்கிறோம். நான் போடுற பணம் வந்து 7-8% தான் வளருது அப்படின்னா என் பணம் டபுள் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகுது. இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது எல்ஐசி ஸ்டாக் அப்படின்றது ஒரு சேஃப் பிட்டா? ப்ராஃபிட் ஏர்னிங் க்ரோத் இது வந்து எவ்வளோ அதிகமாக 1க்கு மேலே போனாலே வந்து ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்லுவோம். ஏன்னா வாலடாலிட்டி ஏற்ற இறக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ HDFC லிஸ்டட் SBI HDFCலாம் பார்த்தீங்கன்னா 8-12 இந்த லெவலில் இருக்குது. இப்போது எல்ஐசிக்கு வந்து 0.28 ரொம்ப 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 சேஃபான கம்பெனி. இந்த வீடியோவில் நம்ம வந்து எல்ஐசியை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்ஐசியை பற்றி எதுவுமே தெரியாது. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்றது வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக வந்து எல்ஐசிக்குள்ளே நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னென்ன பேசிக்கான விஷயங்களை நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்? ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷமாக இருக்காங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, எவ்வளோ மார்க்கெட் ஷேரு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்ப்போம். எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் 1956 ஆரம்பிச்சது. ஸோ குட்டி குட்டி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பப்ளிக் ப்ரைவேட் எல்லாம் இருக்கிறத சேர்த்து 245 கம்பெனி விக்கிபீடியாவில் பார்க்கும்போது தெரிஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து எல்ஐசின்னு சொல்லிட்டு 1956 கவர்மெண்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ மேஜராக ஒரு சாதா மனுஷனுக்கும் வந்து ஒரு ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் மெஷராக எல்ஐசி இன்க்ளூடிங் சேவிங்ஸ் இது கொடுக்கணுன்றது தான் அவங்களோட பாலிசி, ஐ மீன் கோலு அஜெண்டா இது ஒன்று. ஸோ அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குது, அண்ட் பிக்கெஸ்ட்டு மோட் ஃபேக்டர்னு சொல்கிற மாதிரி இவங்களோட மார்க்கெட் ஷேர் 60%. ஸோ லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸாக மார்க்கெட் ஷேர் குறைஞ்சாலும் இன்னமும் 60% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. மற்ற கம்பெனிஸுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த பாலிசிஸ் ஆன்வர்டீஸாக இருக்கட்டும் இல்லைனா மற்ற என்டோன்மெண்ட் ஹோல் லைஃப் பிளான்ஸ்லாம் வந்து செல் பண்ண முடியறது வந்து எல்ஐசியில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்றது சொல்கிறோம். எல்ஐசி அப்படின்றது ஒரு கம்பெனி தானா இல்லை எல்ஐசிக்குள்ள வந்து நிறையா சப்சிடரி கம்பெனிஸ்லாம் இருக்குது? லிஸ்டட் கம்பெனி பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஒன்று தான். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பிக்கெஸ்ட், 5th largest இந்த வேர்ல்ட் லைஃப் இன்சூரன்ஸில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 640,000 crore. பட் சப்சிடரின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்னொரு லிஸ்டட் கம்பெனி எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸில் கிட்டத்தட்ட 40% மேலே ஸ்டேக் வச்சுருக்காங்க ஹவுசிங் லோன் செக்மெண்ட்டில். ஆமாம். ஸோ பிக்கெஸ்ட் அது. இன்னொன்று எல்ஐசி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட். எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இவங்க அசட் மேனேஜ் பண்ணுறது கிட்டத்தட்ட 27,000 crore. சைஸ் கம்மியாக, ஏஎம் கம்மியாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டும் ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தனியாகவே இருக்குது. இப்போ நிறைய ப்ரைவேட் பார்ட்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ப்ரைவேட் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க மியூச்சுவல் ஃபண்ட் அதே மாதிரி இது மாதிரி லோன் ஆப்ஸ்லாம் நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ அவங்கள கம்பேர் பண்ணும்போது எல்ஐசி தனித்துவமாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன்ஸ்? ட்ரஸ்ட் ஃபேக்டர். இப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம ஏன் போய் காரணம் நம்ம முதல்ல தோன்றது மாருதி. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு முதல்ல ட்ரிகர் ஆகிறது ஒரு ட்ரஸ்ட்டுன்னு சொன்னாலே கம்பெனிஸில் டாட்டா சொல்லுவோம், டாட்டா ஓகே நம்பிக்கையாக வாங்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு நம்பிக்கையான பிராண்டு கவர்மெண்ட்டு இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எல்ஐசி தான். ஸோ 1956 ஆரம்பித்து நிறைய கம்பெனிஸ் வந்து இதர் இம்ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைன்னா காலப்போக்கில் தானாக அழிஞ்சு போனது இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பார்க்குறோம். நிறைய கவர்மெண்ட் ரன் பண்ணுற கம்பெனிஸே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கான்றது சந்தேகம்தான். பட் இவ்வளோ ப்ரைவேட் இன்னொன்று 1956 2000 வரைக்கும் கிட்டத்தட்ட காம்படிஷனே இல்லாமல் தான் வளர்ந்துருக்கு. அண்ட் எத்தனையோ எத்தனை பேர்கிட்ட ரீச் ஆக முடியுமோ அத்தனை பேர்கிட்ட பாலிசி ரிஸ்க் ஃபேக்டருக்காக போய் ரீச் பண்ணி சேவிங்ஸ் பர்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போயிருக்கு. ஸோ ஒருத்தர் 20 வருஷமாக போடுறாருன்னா பணம் டபுள் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா அவங்க ஆக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதோட ரிசல்ட் தான் இன்னமும் ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ளே வந்த பிறகும் இன்னமும் 60% மார்க்கெட் ஷேர் எல்ஐசியால் ஹோல்ட் பண்ண முடியுது. ஸோ சப்சிடரிஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன இது தான். ஸோ எல்ஐசி நல்லா தெரியும் போது ஹவுசிங் ஃபினான்ஸில் போய் ஈஸியாக ஒருத்தர் ஹவுசிங் ஃபினான்ஸும் பண்ணுறாருன்னும் போது ஈஸியாக எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ்லேருந்து லோன்ஸ் எடுத்து கொடுக்க முடியுது. ஸோ ஏஜென்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஐ திங்க் 13 lakh ஏஜென்ட்ஸ் வந்து எல்ஐசிக்கு இருக்காங்க. ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு வந்து ஓவரால் HDFC ICICI எல்லாம் சேர்த்தே 11 லட்சம் பேர். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏஜென்ட்ஸே வந்து இவங்களுக்கு ஜாஸ்தி. ஸோ அதனால தான் வந்து இன்னும் காம்படிட்டிவாக இருக்க முடியுது. அண்ட் கமிஷன்ஸும் மற்ற பிளேயர்ஸ் பே பண்ணுறத விட எல்ஐசி வந்து அவங்க ஏஜென்ட்ஸ்க்கு பே பண்ணுறது ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அந்த பர்சிஸ்டன்சி ரேஷியோன்னு சொல்லுவோம். ஒருத்தர் ஒரு கஸ்டமர் உள்ளே வந்த பிறகு எவ்வளோ வருஷம் அவர் பே பண்ணி கண்டினியூ பண்ணுறார்,
அது வந்து எல்ஐசியில் ஜாஸ்தி. எனக்கு தெரிஞ்ச நிறைய எல்ஐசி பல வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் ரெனியூவல் கரெக்டாக பண்ணிகிட்டே வருவாங்க. அதுக்கு ஒரு கால் கரெக்டாக ஒரு ஒன் மந்த் முன்னாடி பண்ணிவிட்டு ஃபாலோ அப் அதிகமாக இருக்கும். பேமெண்ட் கலெக்ட் குட்டி அமௌண்ட்டு, 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 10,000-20,000 தான் ப்ரீமியமே இருக்கும், அதுக்கும் ஃபாலோ அப் பண்ணுவாங்க. இப்போ 2 லட்சம் 4 லட்சம் வாங்கினாலும் ஃபாலோ அப் கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த டைம் பீரியட் 20 வருஷம் முடியுதா, அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட பேசி கொடுக்கும்போதே அடுத்த பாலிசி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த கண்டினியூட்டி அந்த ஏஜென்ட்ஸ்க்கு கிளியராக அந்த பிஸ்னஸ் மாடலும் எனக்கு ஏஜென்ட்ஸ்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது. அவங்க பார்த்திங்கன்னா எப்படி பிச் பண்ணுறது, எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறது, அண்ட் கிராஜுவிட்டி சர்வீசஸ் இது மாதிரி ரிலேட்டடாக அவங்க நிறைய சொல்லி தந்து சில பேர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் கம்பைண்டாக தான் எல்ஐசி இன்னும் ஒரு ஸ்ட்ராங் போஸாக இருக்குது. இப்போ லிஸ்டட் கம்பெனி ஆனதுனால கம்ப்ளைன்ஸ் ஃபேக்டர் ஜாஸ்தி, இன்னும் காம்படிட்டிவாக இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் எனக்கு அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸும் வரப்போகிறதா டிஸ்கஷனில் இருக்கான்னு தெரியல. வந்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்மெண்ட்லேயும் அவங்க வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ எல்ஐசிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன செக்மெண்ட்டில் வந்து அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க? ஓவரால் லைஃப் இன்சூரன்ஸ் கீழே, லைஃப் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா எண்டோமென்ட் பிளான், சேவிங்ஸ் பிளான், அதாவது 10 வருஷம் போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், 15 வருஷம் போட்டால் எவ்வளோ வரும், ஹோல் லைஃப் இப்போ ஆரம்பித்து அடுத்த 30-40 இயர்ஸ்க்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னா, என் ஃபேமிலிக்கு வேணும், நாமினிக்கு வேணும்னா அது டேர்ம் பிளான், நான் இல்லைனா என் ஃபேமிலிக்கு பியூர்லி அந்த மாதிரி இது. இந்த மாதிரி மணி பேக் பிளான் இருக்குது, இதுதான் நிறைய பேர் தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு எல்ஐசி பற்றி பேசும்போது அந்த ஏஜென்ட் அவர் வயசான அங்கிள் அவர் சொல்லும் போது சொன்னது, எதுக்குப்போ பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு நீ போட்டின்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை உனக்கு பணம் வரும், அதை எடுத்து ஸ்கூல் ஃபீஸும் ஏதோ கட்டிக்கலாம், அதுக்கப்புறம் 15 வருஷம் முடிவில் கட்டின பேமெண்ட்டோட ஒரு போனஸோட சேர்ந்து வரும், அதை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மணி பேக் பிளானை வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி கிளியராக சேல்ஸ் பிட்ச், இதனால் லாஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரிஸ்கே இல்லாமல் சேஃபாக ஒரு ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணி தந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட பங்கு முக்கியம் தான் சொல்லுவேன். சார், இப்போ பேங்க்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் பேங்க் வந்து அதை நிறைய இடத்துல வந்து கடன் கொடுக்குறாங்க, அது மூலமாக அவங்களுக்கு வட்டி கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பேங்குடைய பிஸ்னஸ் மாடலாக இருக்குது அப்படின்னு. இப்போ எல்ஐசியை பொறுத்தவரையில் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல்ன்றது என்ன? பணத்தை கலெக்ட் பண்ணுறாங்க, ஒரு போர்ஷன் கமிஷனுக்கு போனாலும் அதுக்கப்புறம் அடுத்த 15 வருஷம் ப்ரீமியம் கலெக்ஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் பேப்பர்ஸு, கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ட்ரெஷரி பேப்பர்ஸு, ஆர்பிஐ பாண்ட்ஸு, அது இல்லாமல் நிறைய கம்பெனிஸில் இப்போ ரிலையன்ஸில் 6% ஸ்டேக் வச்சுருக்காங்க, ஐடிசியில் 78,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு காலத்தில் கம்மி விலையிலையோ எப்பயோ என்டர் ஆனது, இன்னமும் ஹோல்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 260 லிஸ்டட் கம்பெனிஸில் இவங்க பணத்தை முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்ஐசியில் இப்போ நிறைய பேர் செல் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்ஐசினால சேஃபு, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட மாட்டாங்கன்னு சொல்லி வைப்பாங்க. பட் எல்ஐசி பணம் பண்ணுறது மேஜராக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட், இவங்க ஃபாலோ பண்ணுறது கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங், அதாவது ஒரு கம்பெனியோட வேல்யூ கம்மியாக இருக்கும்போது ஃபுல்லாக போய் என்டர் ஆகிட்டு அது மேலே வரும்போது ஈஸியாக எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்ஐசியோட இந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கரெக்டாக பண்ணுறதுனால இவங்களால் ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் ஆக முடியுது. ஸோ போன குவார்ட்டர் ரிசல்ட்லையும் பார்த்தீங்கன்னா நெட் இன்கம் வந்து ஜாஸ்தியானதுக்கு காரணம் இந்த மாதிரி ஸ்டேக் சேல் இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராஃபிட் புக்கிங்னால நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ அந்த ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்றது எல்ஐசியில் எப்படி இருக்குது? ஒரு 7% சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஐஆர்டிஏ ரூல்ஸ் படி ஒரு பாலிசி கொடுக்கும்போது என்டோன்மெண்ட்டோ ஓல் லைஃபோ இல்லை எதுவாக இருந்தாலும் 4% ஒரு கோட்டு, 8% ஒரு கோட்டு இன் பிட்வீன் கொடுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ மேக்ஸிமம் 8% வரைக்கும் போகிற மாதிரி சில கிராஜுவேட்டி சில பென்ஷன் பிளான்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8% ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ்னு இப்போ கொடுக்குறாங்க. ஆனுவட்டி பிளான்ஸ்லாம் 7% நடக்கும். இது வந்து ப்ரீமியம் மட்டும் ஏஜை பொறுத்து எவ்வளோ கவரேஜ் எடுக்கிறோன்றதை பொறுத்து மாறும், பட் ஆவரேஜ் ரிட்டர்ன் 7-8% தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யூலிப்பாக இருந்தால், யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுற பாலிசியாக இருந்தால் மேபி ஒரு 10-12%, இட் வில் டிஃபர், அது வந்து மார்க்கெட் கண்டிஷன், ஸ்டாக்ஸை பொறுத்து, பிளானை பொறுத்து மாறும். அது வந்து மேபி 2x போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 7-8% சேஃபாக யாருக்காக இருந்தாலும் கேரண்டீடாக கிடைக்கிறதுனால நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. சார், இப்போ யாரெல்லாம் எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசியை கன்சிடர் பண்ணலாம்? மேஜராக சைல்டு இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பாலிசி இப்படி தான் எடுப்போம். பட் இது ரெண்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் கட்டுற ப்ரீமியம்க்கு வந்து எனக்கு வர ரிட்டர்ன்ஸ் போதுமா? ஏன்னா 7%னால் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த பாலிசி வந்து 8% கொடுத்தாலும் சரி, அப்போலாம் வந்து 10% மேலே கொடுத்துச்சு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இந்தியாவில் 10-12% இருந்தது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட 6.5% வந்துருச்சு.
ஸோ போக போக இன்னும் குறைய போகுதுன்னும்போது இந்த எல்ஐசியோட ரிட்டர்ன்ஸும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால தான் இப்போ 7-8% தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போது நான் போடுற பணம் வந்து 7-8% தான் வளருது அப்படின்னா என் பணம் டபுள் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகுது. அண்ட் இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணால் அது பீட்டே பண்ணல, இன்ஃப்ளேஷனே பீட் பண்ணல. ஸோ யார் எடுக்கலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டாக்ஸில் பணம் போட்டு நிறைய அலோகேட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் லாங் டேர்முக்கு எனக்கு சேஃபாக ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும், ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸாக 7-8% இருந்தால் பரவாயில்ல, இந்த கண்டிஷனில் உள்ளவங்க தாராளமாக எடுக்கலாம். அதை தாண்டி எடுக்கணுன்னா எனக்கு ரொம்ப பயம், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது இல்லைனா இன்கம் இருக்குது, நான் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும்தான் அப்போ எடுக்கலாம். ஆன்வட்டி பிளான்ஸ் நல்லா இருக்குது. ஒரு 50s எடுக்கிறோன்னா ஆன்வட்டின்றது 60 வயசுக்கு மேலே ஃபிக்ஸடாக எனக்கு ஒரு அடுத்த 20-30 வருஷத்துக்கு வேணும், என் நாமினிக்கோ இல்லைனா எனக்கோ நான் இருக்கிற வரைக்கும் வேணும் அப்படின்னா ஆன்வட்டி பிளான்ஸ்லாம் தாராளமாக எடுக்கலாம். பட் மற்ற பிளான்ஸ், சைல்டு இன்சூரன்ஸ் பிளானோ, ரிட்டையர்மெண்ட் பிளானோ, இல்லை மணி பேக் பிளானோ, நிறைய யோசித்து உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு இது கண்டிப்பாக இந்த பாலிசி தேவையா. எடுத்த பிறகு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறவங்கலாம் பார்த்துருக்கோம், சரண்டர் பண்ணலாம் முடியாமல் கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. ஸோ பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரிட்டர்ன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் யோசிக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்குதா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சைல்டு இன்சூரன்ஸ் ஒரு 5 வயசில் எடுத்திங்கன்னா அது முடிகிறதுக்கு 30 வயசு ஆகும், 25 இயர்ஸ் பாலிசி தான் வச்சுருக்காங்க, அப்போது குழந்தைக்கு யூஸே ஆகாது, அப்போ அந்த பாலிசி போடணுமா? ஸோ எப்போ எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம், இது எடுத்தால் என் ஃபேமிலிக்கோ குழந்தைக்கோ ரிட்டையர்மெண்ட்டுக்கோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் தான் நல்லதுன்னு சொல்லி. ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், இல்லை ஒரு பாலிசி எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் பாலிசியை சூஸ் பண்ணுறதா இல்லை ப்ரைவேட்டுக்கு போகலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ டேர்ம் பிளான்லாம் நான் சொன்னேன், ப்ரீமியம் வைஸ் ப்ரைவேட் லைஃப் இன்சூரன்ஸோட பிளான் காம்படிட்டிவாக இருக்கும், அங்கே போதலாம். கிளைம் செட்டில்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்ஐசியாக இருக்கட்டும், மற்ற ப்ரைவேட் பிளேயர்ஸும் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டாப் பிளேயர்ஸ் நான் சொல்கிறது ஐசிசி, ஹெச்டிஎஃப்சி, டாடா இவங்கெல்லாம். எல்ஐசியும் பார்த்தீங்கன்னா 98-99%. இன்னொன்று, எல்ஐசி வந்து டேர்ம் பிளானை தாண்டி மற்ற இன்சூரன்ஸ் பிளான்ஸில் இருக்கிறதுனால மெச்சூரிட்டி, நான் 5 லட்சம் கட்டினேன் அதோடய வேல்யூ 9-10 செட்டில் பண்ணிவிடுவாங்க, நான் 4 லட்சம் கட்டினேன் 7-8 வருது செட்டில் பண்ணிவிடுவாங்க, மணி பேக் கொடுக்கணும் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் கிளியராக தான் இருக்குது. ஸோ சர்வீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்ஐசியோ ஆன் பார், இல்லை தே அவின் இந்த மார்க்கெட்டில் 1 வருஷமாக இருக்கிறதுனால, ஏன்னா சர்வீஸ் இஷ்யூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக 60% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்க முடியாது. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொன்று, மேக்ஸிமம் அவங்க எங்கேஜ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ் என்ன தான் இருந்தாலும் ஏஜென்ட்ஸ் மூலமாக தான் பண்ணுவாங்க. உங்கள் சரௌண்டிங்கில் கண்டிப்பாக ஒரு எல்ஐசி ஏஜென்ட்னு நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அவரோட ஃபாலோஅப், அவர் இண்டஸ்ட்ரியில் பல வருஷமாக இருக்கார் இல்லை புதுசாக வந்திருக்கார், யாராக இருந்தாலுமே ஃபாலோஅப் வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க. அது ஆஃபீஸ்லேருந்து அனுப்புவாங்களோ இல்லை இவங்களாக வச்சுருக்காங்களான்னு தெரியாது, நான் பார்த்த எல்லாருமே கரெக்டான ஃபாலோஅப். அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை கொடுக்கும்போதே நெக்ஸ்ட்டு பாலிசி என்ன எடுக்கலான்றதும் ஒரு பிளானோடே வந்து ஈஸியாக செல் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்ஐசி எடுக்கிறது பெஸ்ட்டான்றதை தாண்டி அந்த சர்வீஸ் இஷ்யூஸ் இருக்காது, அண்ட் நெக்ஸ்ட்டு பிளான் என்ன எடுக்கலாம் கண்டிப்பாக அது வந்து ஒரு சேவிங்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட்ஸோட ஃபாலோஅப் அண்டு எல்லாமே பக்காவாக இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது எல்ஐசி ஸ்டாக் அப்படின்றது ஒரு சேஃப் பிட்டா? கண்டிப்பாக சேஃப்னு சொல்லலாம், ஏன்னா ப்ரைஸ் அர்னிங் ரேஷியோ கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கம்பேர்ட் டு ப்ரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ். அதை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பிஇஜி ரேஷியோன்னு சொல்லுவோம், ப்ராஃபிட் அர்னிங் க்ரோத். இது வந்து எவ்வளோ அதிகமாக 1க்கு மேலே போனாலே வந்து ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்லுவோம், ஏன்னா வாலடாலிட்டி ஏற்ற இறக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி லிஸ்டட் எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா 8-12 இந்த லெவலில் இருக்குது. இப்போது எல்ஐசிக்கு வந்து 0.28, ரொம்ப 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 சேஃபான கம்பெனி. அண்ட் இது வந்து போக போக ஏறுமா குறையுமான்றது தாண்டி மார்க்கெட் ஷேர் 60% இருக்குது. இதை அவங்க தக்க வச்சுக்கிட்டாலே ஆஸ் வெல் அஸ் புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க, அப்கிரேடடாக இருக்குது, ஏன்னா லிஸ்ட் ஆகி ஒரு 2 வருஷம் தான் ஆகுது, இவங்க அசட் மேனேஜரும் கூட. ஸோ இவங்க இருக்கிற மார்க்கெட் ஷேரை வச்சுக்கிட்டு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ப்ராஃபிட்டை எடுத்தாலே அதுவே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எல்ஐசி 1000 ருபீஸ் ப்ளஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லிஸ்டான டயத்தில் இது எந்த ரேஷியோவில் இருந்தது, அங்கேருந்து எப்படி வளர்ந்தது? எல்ஐசிக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டுன்னு சொல்லலாம், ஏன்னா ஐபிஓ வரும்போதே மிகப்பெரிய ஐபிஓ டெபு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் 949 ருபீஸ்னு சொல்லி லிஸ்ட் ஆனது 8% டிஸ்கவுண்ட்டு. ஸோ 900 ருபீஸ் கிட்ட கீழே தான் அது வந்து லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி குறைஞ்சி ஒரு 550-575 வரைக்கும் கீழே போச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே இருந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் லாஸ்ட் 3 மந்த்ஸில் ஒன் வே க்ரோத்துன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட அங்கேருந்து அப்படியே ஒரு 1000 ருபீஸ் க்ராஸ் ஆகிருக்கு. ஏன்னா லிஸ்ட் ஆன பிறகு தான் சில விஷயங்கள் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க, ஐ மீன் ப்ராஃபிட்டபிலிட்டி காமிக்கிறது ஆஸ் வெல் அஸ்
லிஸ்டான கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டு இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது எல்ஐசியை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் சேஃபாக இருக்கணும், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 600 ரூபீஸ் 700 ரூபீஸ் எல்லா ரேஞ்சிலையும் அக்யூமுலேட் பண்ணார், இப்போ அது 1000 க்ராஸ் ஆனோடனே அவரோட ப்ராஃபிட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு வேல்யூ இன்வெஸ்டர்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் எல்ஐசியில். ஸோ சேஃப் பெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சேஃபு தான் கண்டிப்பாக, ஏன்னா இன்சூரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பெரிய மார்க்கெட் ஷேர் அண்ட் உடனே ஹேண்ட் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அடிஷ்னல் பூஸ்ட்டு தான் அவங்களோட இன்கம்க்கு, இன்கம் ரெவென்யூக்கு. அண்ட் அதை தாண்டி அவங்க லிஸ்டட் சப்சிடரியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் அஸ் வெல் அஸ் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டு, இதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக எல்ஐசிக்கான ப்ராஃபிட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். எல்ஐசி ஸ்டாக்ஸு, எல்ஐசி எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எல்ஐசி ஸ்டாக்கை நம்ம வாங்கலாமா அப்படின்னு நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரில் உங்களுக்கும் எல்ஐசி ரிலேட்டடான கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நெக்ஸ்ட் டைம் கணேசன் சார் நான் மீட் பண்ணும்போது உங்களுடைய கேள்விகளையும் நான் கேட்குறேன். தேங்க்யூ சார், நன்றி. தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.